ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் கேஎஸ் ஆர்கானிக்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இந்த மரம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒன் மந்த் முன்னாடி பதியம் போடுறதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதோட ரிசல்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதியம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பழமரங்கள் பூச்செடிகள்லேருந்து எல்லா வகையான செடிகளுமே வந்துட்டு நம்ம பதியம் போடலாம் இதுக்கு பேர் பார்த்திட்டிங்கன்னா ஏர்லேயரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்துட்டு ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பழமரங்களை நிறைய உற்பத்தி பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு சக்சஸ் ரேட் கிடைக்குது இது நான் வந்துட்டு அப்போ போட்ட தீபாவளிக்கு முன்னாடி அந்த டைம்ல போட்ட பதியம் ஸோ இது எப்படி வந்து விட்டுருக்கு அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நிறையா பெரிய பெரிய நர்சரியில பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான முறைதான் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ ஒரு பெரிய மரம் வந்து வச்சிருப்பாங்க பல வருஷமாக வந்து அந்த மரத்தை வச்சு வளர்த்துருப்பாங்க அதிலிருந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய பதியம் வச்சு அந்த செடிகளை வந்து நமக்கு விற்பனைக்கு தருவாங்க இந்த முறையில் நமக்கு கொய்யா மாதுளை மா எலுமிச்சை ஆரஞ்சு இந்த மாதிரி நிறைய வகையான மரங்களையுமே வந்துட்டு நம்ம பதியம் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய பூச்செடிகள் அரளி செம்பருத்தி ரோஜா இந்த மாதிரியான பூச்செடிகளையுமே வந்துட்டு இந்த முறையில் வந்துட்டு பதியம் நிறைய பதியம் போட்டு நிறைய செடிகள் உருவாக்க முடியும் நமக்கு வந்துட்டு காய்கறிகளையுமே வந்துட்டு இந்த முறையில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த முறையில் மரக்கன்றுகள் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ ஒரு சில இதுக்கு பா ஒரு சில செடிகள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது நாளில் வேர் பிடிக்கும் ஒரு சிலது வந்து நாற்பது நாள் ஆகும் அந்த தண்டோட தடிம்பனை பொறுத்து அதுக்கான டைம் வந்து நமக்கு எடுக்கும் ஸோ எந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல வளர்ந்த வேர்களும் நாற்றுகளும் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பதியம் போடும்போது நம்ம செடிக்கு தண்ணி விடுறது மட்டும் இல்லாமல் பதியம் போட்ட இடத்துலையுமே வந்துட்டு ஈரப்பதம் இருக்கா அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும் ஸோ அந்த பதியம் போட்ட இடம் காஞ்சிடுச்சு அப்படின்னா வேர் விடுறதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு டைம் ஆகும் இந்த செடியை இனி கட் பண்ணிவிட்டு புது தொட்டியில் வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம் ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்